ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ மெயின்ஸுனுடைய வீக் சிக்ஸுக்கான டெஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ் என்னால் வந்து நேற்று என்னால் போஸ்ட் பண்ண முடியலை ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஷ்டின் வந்து பிடிஎஃப் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் அட்டன்ட் பண்ணி பாருங்க ஸோ டைம் பார்த்திங்கனா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ தமிழ் ட்ரான்ஸ்லேஷனில் ரெண்டு கொஷின்ஸ் இருக்குது அதுக்கப்புறமா இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஷின்ஸ் ஸோ அது போக ப்ரிசி ரைட்டிங் ஸோ மூன்றில் ஒரு பங்காக சுருக்குகாக வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இதனோட பிடிஎஃப் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் இதனோட ஆன்சர்ஸ் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு தமிழ் ட்ரான்ஸ்லேஷனை ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் தெர் ஆர் நோ இனே டிஃப்ரென்சஸ் பிட்வீன் மென் அண்ட் விமன் அண்ட் விமன் கேம் டு மி சப்ஜிகேட்டட் டீலிபரேட்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளேஷன் இஸ் த ஐடியாலஜிக்கல் க்ரூக்ஸ் ஆஃப் ரேடிக்கல் ஃபெமினிசம் ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து ஒரு எந்த ஒரு இன்னட் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஒரு உள்ளார்ந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லலாம் வேறுபாடுகள் ஸோ பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எந்த ஒரு வேறுபாடுகளும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க விமன் பெண்கள் பார்த்தீங்கன்னா தி கேம் டு பி சப்ஜிகேட்டட் ஸோ சப்ஜிகேட்டட் அப்படின்னா அடிமைப்படுத்துறதுக்கு பேர் தான் சப்ஜிகேட்டட் ஸோ அவங்கள வந்து அடிமைப்படுத்துறாங்க எதுக்காக அப்படின்னா எக்ஸ்பிளாய்டேஷன் ஸோ எக்ஸ்பிளாய்டேஷன்னா சுரண்டுதல் அப்படின்னு சொல்கிறாங்க தே கேம் டு பி சப்ஜிகேட்டட் டீலிபரேட்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் எக்ஸ்பிளைட்டேஷன் ஸோ சுரண்ட சுரண்டதுக்காக தான் வந்து பெண்களை வந்து அடிமைப்படுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து இஸ் த ஐடியாலஜிக்கல் குரூக்ஸ் ஆஃப் ரேடிக்கல் ஃபெமினிசம் ஸோ ரேடிக்கல் ஃபெமினிசத்தினுடைய ஐடியாலஜிக்கல் குரூப்ஸ் குரூக்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு பேசிக் ஒரு ஃபவுண்டேஷன் ஸோ ரேடிக்கல் ஃபெமினிசத்தினுடைய ஃபவுண்டேஷன் பேசிக் என்ன அப்படின்னா பெண்கள் வந்து அடிமைப்படுத்தப்படுறாங்க எதுக்காகனா அவங்கள வந்து சுரண்டதுக்காக பெண்களை அடிமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது சைமன் டி பிவர் த ஃபேமஸ் ராடிகல் ஃபெமினிஸ்ட் அண்ட் த ஆத்தர் ஆஃப் த புக் செகண்ட் செக்ஸ் அசர்டட் தட் அமன் இஸ் நாட் பார்ன் பட் மேட் ஸோ என்னென்னா சைமன் டி பிவர் அப்படிங்கிறவங்க த ஃபேமஸ் ரேடிக்கல் ஃபெமினிஸ்ட் ஸோ ரேடிக்கல் ஃபெமினிஸ்ட் ஃபெமினிசம் சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு பர்சன் இவங்க வந்து சைமன் டி பிவேர் அது மட்டும் இல்லாமல் ஆத்தர் ஆஃப் த ஒர்க் செகண்ட் செக்ஸ் ஸோ செகண்ட் செக்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்குனுடைய இவங்க வந்து ஒரு ஆத்தர் ஸோ அந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எமன் இஸ் நாட் பார்ன் பட் மேட் ஸோ பெண்கள் வந்து பிறக்கிறது இல்லை அவங்கள வந்து உருவாக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ செகண்ட் செக்ஸ் அப்படிங்கிறது இரண்டாம் பாலினம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் அடுத்தது போத் உமன் அண்ட் மென் ஆர் என்டோடு வித் சேம் கெப்பாசிட்டிஸ் வென் தே ஆர் பார்ன் ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆண்களும் பெண்களும் வந்து பிறக்கும் பொழுது வென் தே ஆர் பார்ன் தே ஆர் என்டோடு வித் சேம் கெப்பாசிட்டிஸ் ஸோ என்டோடு அப்படின்னு என்னென்னா அவங்களுக்கு அந்த ஒரு குவாலிட்டிஸ் வந்து எங்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை நான் எப்படி சொல்லலான்னா என்டோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல குவாலிட்டியில் எங்கிட்ட ஒரு நல்ல வெல்த் இருக்குது என்கிட்ட ஹெல்த் இருக்குது அப்படின்னா அது ஒரு குவாலிட்டி ஓகேங்களா அப்போது ஐ எம் என்டௌடு வித் குட் ஹெல்த் அண்ட் வெல்த் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவங்கக்கிட்ட அவங்க கிட்ட ஒன்று ப்ரொசஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதுதான் வந்து என்டௌட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க போத் விமென் அண்ட் மென் ஸோ பெண்களும் சரி ஆண்களும் சரி அவங்க கிட்ட வந்து சேம் கெப்பாசிட்டிஸ் ஒரே ஒரே மாதிரியான திறமைகள் தான் இருந்திருக்கு எப்போ அப்படின்னா வெந்தேஆர் பான் அவங்க பிறக்கும் பொழுது அப்படி தான் இருந்திருக்கு மேல் டாமினேட்டட் சொசைட்டி அண்டு கல்ச்சர் ஸோ மேல் மேல்ங்கிறது வந்து ஆண்கள் ஸோ டாமினேட்டட் அப்படிங்கலாம் அவங்க வந்து ஆணாதிக்கம் பண்ணக்கூடிய சொசைட்டி ஸோ அந்த சமூகமும் அந்த பண்பாடும் வந்து அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா பேட்ரியார்கி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பேட்ரியார்கின்னா ஆணாதிக்கம் கொண்ட சமூகம் அதுதான் வந்து பேட்ரியார்கி ஸோ இது என்ன க்ரியேட் பண்ணியிருக்குன்னா இட் க்ரியேட்ஸ் த்ரூ இன்டாக்டினேஷன் The between them. So, தெம் ஸோ என்னென்னா teaching அப்படின்னா டீச்சிங் மெத்தடு ஸோ ரொம்ப பழங்காலத்துலேருந்து மேல்தான் வந்து ஸோ ஆண்கள் தான் வந்து சிறந்தவங்க அப்படின்னு வந்து நம்மளுக்கு டீச் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப காலமாக வந்து அதை டீச் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா அதுதான் வந்து இந்த ஆணாதிக்க சமூகம் வந்து உருவா உருவானதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க Differences இன் gender, தே are கிரியேட்டட் artificially அண்ட் unjustly. ஸோ இந்த ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லி டிஃப்ரென்ஸ் கொண்டு வராங்களா வேறுபாடுகள் இது எப்படி க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் ஆகிருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அன்ஜஸ்ட்லி ஸோ ஒரு நீதியே இல்லாமல் அவங்களே க்ரியேட் பண்ணியிருக்காங்க வீ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அசஷன் வென் வி நோட் த என்னார்மஸ் இன் த ஸ்டேட்டஸ் அண்ட் பொசிஷன் அக்கார்டிங் அக்கார்ட் டு விமன் அமோங் த கல்ச்சர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு ஸோ இதை வந்து நம்ம எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா எனார்மஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ ரொம்ப மிகப்பெரிய வேறுபாடுகள் இருக்குது என்ன அப்படின்னா ஒரு பெண்களை வந்து எப்படி அவங்களுக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும் இல்லையா ஒரு பொசிஷன் இது வந்து ஒவ்வொரு கல்ச்சர்ஸ்லேயும் ஒவ்வொரு அந்த உலகத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து வேறுபடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது ஒரு இடத்துல மட்டும் பெண்களை ரொம்ப அடிமைப்படுத்துகிறாங்கன்னா அது வந்து அங்கே ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் ஆகிருக்கு ஸோ அதை தான் வந்து இதில் இருந்து புரிஞ்சுருக்காங்க அடுத்தது கேரல் ஹானிக்ஸ் அ ஃபேமஸ் ரேடிக்கல் ஃபெமினிஸ்ட் பிராட் அவுட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்லோகன் ஆஃப் ரேடிக்கல் ஃபெமனிசம் ஸோ இந்த ரேடிக்கல் ஃபெமனிசத்தினுடைய ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்லோகனை இந்த காரல் ஹார்னிக்ஸ் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுமே ஒரு ஃபேமஸான ஃபெமனிஸ்ட் ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா பர்ஸ்னலிஸ்ட் பொலிட்டிக்கல் இதுதான் வந்து அவங்க சொல்லக்கூடிய ஸ்லோகன் ஸோ இந்த பர்சனலிஸ் பொலிட்டிக்கல் அப்படின்னு எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா டு ரிவீல் த பேட்ரியார்கியல் டாமினேஷன் ஓவர் உமன் ஸோ பெண்கள் மேலே அந்த ஆண் ஆதிக்கத்தை வந்து ரிவீல் பண்ணுறதுக்காக வெளிப்படுத்துறதுக்காக தான் வந்து பர்ஸ்னல் இஸ் பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க த லிபரல் பாலிட்டிக்ஸ் டிவைட்ஸ் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஹியூமன் கைண்ட் இன் டு பர்ஸ்னல் அண்ட் பப்ளிக் டொமைன்ஸ் ஸோ லிபரல் பாலிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் கைண்ட் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பர்ஸ்னல் அண்ட் பப்ளிக் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சிருக்காங்க பர்ஸ்னல் டொமைன் இஸ் கன்சிடர்ட் டு பி த ஸ்பியர் ஆஃப் பர்ஸ்னல் லைஃப் வேர் ஃபேமிலி ஆப்ரேட்ஸ் ஸோ இந்த குடும்பம் சார்ந்ததை வந்து பர்ஸ்னல் டொமைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த இடத்துல தெர் இஸ் நோ ஸ்கோப் ஃபார் கான்ஃப்ளிக்ட் அண்ட் டாமினேஷன் ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆ ஆதிக்கம் ஸோ கா டாமினேஷனோ இல்லை ஏதாவது ச சண்டை சச்சரவுகளெல்லாம் இருக்காது ஏன் அப்படின்னா ஒன்லி லவ் எஃபெக்ஷன் ஆர் ரெலவென்ட் ஸோ அங்கே வந்து அன்பு பாசம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பெண்கள் பார்த்திங்கன்னா அந்த பர்ஸ்னல் ஸ்பியர் ஸோ அந்த பர்சனல் லைஃப்பில் வந்து வாழ்கிறாங்க அதனால அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பொலிட்டிக்கல் ரைட்ஸ் எந்த ஒரு அதிகாரமோ இல்லை மேலாதிக்கமோ வந்து அங்கே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க ஸோ இதனோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் பாருங்கள் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையில் எந்தவித ஏற்றத்தாழ்வும் கிடையாது பெண்கள் ஆண்களால் சுரண்டப்படுகிறார்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்று தீவிர பெண்ணியம் கூறுகிறது ஸோ ராடிகல் ஃபெமினிசம் அப்படின்னா அதுக்கு இங் தமிழில் வந்து தீவிர பெண்ணியம் சோ இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் சைமன் டி பீவர் இரண்டாவது பாலினம் என்ற நூலை எழுதினார் என்ற கருத்தை இவர் வலியுறுத்தினார் பிறக்கும் பொழுது ஆணும் பெண்ணும் சமமான திறமைகளை பெற்றிருக்கிறார் சோ அந்த எண்டோடு அப்படின்னா அந்த திறமைகள் வந்து வச்சுருக்காங்க இல்லையா பொசஸ் பண்றதுக்கு பேர் தான் வந்து எண்டோடு அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஆணாதிக்க சமுதாயமும் கலாச்சாரமும் பிரச்சாரங்கள் மூலம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது ஆணாதிக்கம் இயற்கைக்கும் நீதிக்கும் எதிராக பெண்களை அடிமைப்படுத்துகிறது உலகம் முழுவதும் பல்வேறு கலாச்சாரங்கள் பெண்களுக்கு பல வகையான மதிப்பை வழங்குவது இக்கருத்துக்கு சாட்சியாகும் கரோல் ஹானிக்ஸ் புகழ்பெற்ற பெண்ணியவாதி ஆவார் தனிப்பட்ட வாழ்விலும் அரசியல் என்று முழங்கினார் ஸோ அதான் வந்து பர்சனலிஸ்ட் பொலிட்டிக்கல் அப்படின்னு சொன்னோம் தனிப்பட்ட வாழ்விலும் அரசியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆண்கள் பெண்களை அடிமைப்படுத்துவதை இம்முழக்கம் மூலம் விளங்கினார் மனிதர்களின் வாழ்க்கையை இரண்டு தளங்களில் ஆண்கள் பிரித்திரு பிரித்திருக்கிறார்கள் தனி வாழ்க்கை மற்றும் பொது வாழ்க்கை தனி வாழ்க்கை குடும்பம் சம்பந்தப்பட்டதாகும் இங்கு அன்பும் பாசமும் நிறைந்திருக்கும் போட்டி பொறாமை இருக்காது குடும்ப தளத்தில் பெண்கள் வசிக்கிறார்கள் இங்கு அரசியல் கிடையாது அதிகாரம் மற்றும் அதிகாரம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க அடுத்த கொஷின் த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் த தென் ப்ரொவைடிங் சோஷியல்

ஓகேங்களா தமிழ்நாட்டில் மேம்படுத்தணும் அப்படிங்குறக்காக ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அந்த டைமில் சோஷியல் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஸை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அப்படின்னா என்னன்னா அப்போ அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் தான் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து விமர்சித்து தான் வந்து இந்த நான் பிராமின் அப்லிஃப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க த மூமெண்ட் வாஸ் கன்சர்ன்டு வித் Marginalized sections செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி அண்ட் கிரிட்டிசைஸ்ட் பிராமினிசம் அண்ட் த கல்ச்சுரல் ஹெஜிமோனி ஆஃப் பிராமின் ஸோ என்ன அப்படின்னா இந்த சுயமரியாதை இயக்கம் வந்து எதை கன்சர்ன் பண்ணியிருக்கு எதை அதனோட முழு இன்ட்ரெஸ்ட்டுமே எதில் இருந்துருக்கு அப்படின்னா மார்ஜினலைஸ்ட் செக்ஷன்ஸை வந்து அப்லிஃப்ட் பண்ணனும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மார்ஜினலைஸ்ட் அப்படின்னா ஒடுக்கப்பட்ட சமூகம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து எதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கு எதை விமர்சனம் பண்ணியிருக்குன்னா பிராமணிசம் ஸோ அந்த பிராமணர்களுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதும் பிராமணர்கள் பார்த்திங்கன்னா பிராமணர்கள் அல்லாதவங்களை வந்து ஆதிக்கம் செலுத்தியிருக்காங்க ஸோ அதையுமே வந்து இது கிரிட்டிசைஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க ஸோ கல்ச்சுரல் ஹெஜிமோனி ஆஃப் பிராமின் ஸோ இது வந்து நம்ம போன கிளாஸ்லயே நான் சொல்லியிருக்கேன் ஹெஜிமோனி மோனி அப்படின்னு என்னென்னா ஒரு சமூகம் வந்து இன்னொரு சமூகத்தை ஒடுக்கப்படுறதுதான் வந்து ஹெஜிமோனி இப்போ பிராமணர்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நான் பிராமின்ஸை வந்து ஒடுக்கப்பட்டிருக்காங்க ஒடுக்கியிருக்காங்க ஸோ அதுதான் வந்து கல்ச்சுரல் ஹெஜிமோனி ஆஃப் பிராமின்ஸ் அடுத்தது இட் அட்வொகேட்டட் கேஷ்லெஸ் சொசைட்டி ஸோ இது எதை பரிந்துரை பண்ணுது அப்படின்னா கே ஒரு சொசைட்டியில் கேஸ்ட்டுங்கிற ஒன்று இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிவைட் ஆஃப் ரிச்சுவல்ஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் பேஸ்ட் ஆன் பர்த் ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் அப்புறம் பிறப்புனால வந்து வேறுபாடு வருது அது எல்லாமே வந்து இருக்கக்கூடாது ஸோ ஒரு கேஸ்டே இல்லாத ஒரு சொசைட்டி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க த மூமெண்ட் டிக்ளேர்ட் ரேஷ்னாலிட்டி அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஆஸ் த பர்த் ரைட் ஆஃப் ஆல் ஹியூமன் பீங்ஸ் அண்ட் ஹெல்த் தீஸ் ஆஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அந்த செல்ஃப் ரூல் ஸோ இந்த மூமெண்ட் வந்து ரேஷ்னாலிட்டியை வந்து கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுயமரியாதை தான் வந்து நம்மளோட ஒரு பேர்த் ரைட் நம்மளுக்கான ஒரு உரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது த மூமெண்ட் டிக்ளேர்டு இல்லிட்ரஸி ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் விமென்ஸ் சபார்டினேஷன் அண்ட் ப்ரொமோட்டட் கம்பல்சரி எலிமெண்டரி எஜுகேஷன் ஃபார் ஆல் ஸோ இந்த மூமெண்ட் சுயமரியாதை இயக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லிட்ரசி கல்வி அறிவு இல்லாதது தான் வந்து பெண்கள் வந்து ஒடுக்கப்படுறாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து கம்பல்சரி எலிமெண்ட்ரி எஜுகேஷன் கொடுக்கணும் தொடக்க கால கல்வி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இட் கேம்பெயின் ஃபார் த எம்பவர்மெண்ட் ஆஃப் விமென் அண்ட் கொஷின் த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் த சொசைட்டி ஸோ இவங்க வந்து ஒரு பெண்களை வந்து முன்னேற்றத்துக்காக பிரச்சாரங்கள் பண்ணியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸை வந்து கொஷின் பண்ணியிருக்காங்க மூட நம்பிக்கைகள் மேலே அவங்க வந்து அவங்க கொஷின் பண்ணியிருக்காங்க இந்த மூமெண்ட் டிமாண்டட் விமென்ஸ் எமான்சிபேஷன் டிப்ள சூப்பர்ஸ்டிஷன்ஸ் அண்ட் எம்ஃபசைஸ்டு த ரேடிய ரேஷனாலிட்டி ஸோ என்னென்னா இந்த மூமெண்ட் வந்து பெண்களை வந்து அடிமைப்படுத்துகிறாங்க இல்லையா அதை வந்து அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சூப்பர்ஸ்டிஷன்ஸ் மூட நம்பிக்கைகளையும் வந்து வேரோடு எடுக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து இந்த மூமெண்டுடைய ஒரு டிமேண்டாக இருந்திருக்கு த மூமெண்ட் ஆல்சோ அட்வொகேட்டட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் ஸோ ஒரு சுயமரியாதை இருக்கக்கூடிய ஒரு திருமணத்தை வந்து இந்த மூமெண்ட் பார்த்திங்கன்னா அட்வொகேட் பண்ணியிருக்கு பரிந்துரை பண்ணியிருக்கு த ரேஸ் வாஸ் சென்ட்ரல் டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்செப்ட் விச் ஆர்கியூட் தட் நான் பிராமின் டிராவிடியன் பீப்புள்

நான் ப்ராமின் ஹிந்துஸ்க்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாமல் முஸ்லீம்ஸ்க்கும் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் எக்ஸ்டால்ட் த லாஃப்டி பிரின்சிபல்ஸ் ஆஃப் இஸ்லாம் சச் சட்சஸ் ஈக்குவலிட்டி அண்ட் ப்ரதர் பிரதர்ஹுட் ஸோ இந்த சுயமரியாதை இயக்கம் வந்து சப்போர்ட் பண்ணுது எதுனா அப்படின்னா இஸ்லாத்தினுடைய ஒரு ஒரு கொள்கைகள் லைக் என்னென்னா ஈக்குவலிட்டி எல்லாருமே சமம் அது மட்டும் இல்லாமல் சகோதரத்துவம் ஸோ இதை வந்து சுயமரியாதை இயக்கம் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க தே எக்ஸாட்டட் த முஸ்லீம்ஸ் டு அட்மிட் இன் டு தயர் ஃபோல்ட் டெப்ரஸ்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் ஹிந்து சொசைட்டி இன் ஆர்டர் தட் தே மே தே மைட் என்ஜாய் த ஈக்குவாலிட்டி அண்ட் பிரதர்ஹுட் ஆஃப் இஸ்லாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸாட்டட் அப்படின்னு என்னென்னா என்கரேஜ் பண்ணுறது தூண்டி விடுறது ஒரு நல்ல விதமாக என்கரேஜ் பண்ணுறதை வந்து எக்ஸாட்டட் ஸோ முஸ்லீம்ஸை வந்து அவங்க என்கரேஜ் பண்ணியிருக்காங்க எதுக்காக அப்படின்னா ஹிந்து சொசைட்டியில் வந்து அந்த ஒடுக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா நான் பிராமின்ஸ் அவங்கள வந்து நீங்கள் உங்கள் கூட சேர்த்துக்கோங்க அப்போ வந்து ஈக்குவாலிட்டியும் அந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பிரதர்ஹுட்டும் இருக்கும் அப்படிங்குறக்காக சொல்லியிருக்காங்க முஸ்லீம்ஸில் இருக்கக்கூடிய எலைட் அப்படின்னா முஸ்லீமில் சிறந்தவர்கள் ஸோ அவங்கெல்லாம் என்ன நினச்சிருக்காங்கன்னா தமிழ் முஸ்லீம்ஸ் அவங்கள வந்து திராவிடியன்ஸியாக தான் பார்த்துருக்காங்க ஸோ திராவிடர்களாக அவங்க பார்த்துருக்காங்க இப்படி செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் வந்து முஸ்லீம்க்கு சப்போர்ட் பண்ணாலுமே பெரியார் என்ன பண்ணியிருக்காருன்னா விமன் முஸ்லீம் விமன் வந்து பர்தா போடுறத வந்து அவர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதனோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம் பாருங்கள் சுயமரியாதை இயக்கம் அன்று நிலவிய சமூக அரசியல் மற்றும் பொருளாதார உறவுகளில் இருந்த சீர்கேடுகளை விமர்சனம் செய்ததோடு தமிழ்நாட்டில் பிராமணர் அல்லாதவர்களின் மேம்பாட்டிற்கான ஒரு திட்டத்தையும் அறிமுகம் செய்தது சமூகத்தின் ஒதுக்கப்பட்ட மக்கள் பிரிவினரின் மீது அக்கறை கொண்ட இவ்வியக்கம் பிராமணர்களையும் அவர்களின் பண்பாட்டு மேலாதிக்கத்தையும் விமர்சனம் செய்தது சடங்குகளும் சம்பிரதாயங்களும் இல்லாத சாதிகளற்ற பிறப்பின் அடிப்படையிலான பாகுபாடற்ற ஒரு சமூகத்தை இவ்வியக்கம் ஆதரித்தது பகுத்தறிவும் சுயமரியாதையும் அனைத்து மனிதர்களின் பிறப்புரிமை என பிரகடனம் செய்த இவ்வியக்கம் சுயாட்சியை காட்டிலும் இவை முக்கியமானவை எனும் கருத்தை உயர்த்தி பிடித்தது பெண்களின் தாழ்வான நிலைக்கு எழுத்தறிவின்மையே காரணம் என அறிவித்த இவ்வியக்கம் அனைவருக்கும் கட்டாய தொடக்கக் கல்வியை வழங்கும் பணிகளை மேற்கொண்டது பெண்கள் அதிகாரம் உள்ளவர்களாக மாற்றுவதற்கு இயக்கம் நடத்திய சுயமரியாதை இயக்கத்தினர் சமூகத்தில் நிலவிய மூல நம்பிக்கைகளை கேள்விகளுக்கு உட்படுத்தினர் வியக்கம் பெண் விடுதலை கோருதல் மூட நம்பிக்கைகளை நீக்குதல் மற்றும் பகுத்தறிவை வலியுறுத்துதல் போன்ற கோரிக்கைகளை கோரியது மேலும் இவ்வியக்கம் சீர்திருத்த திருமணம் அல்லது சுயமரியாதை திருமணங்களை ஆதரித்தது சுயமரியாதை இயக்க சொற்பொழிவில் மைய பொருளாக இருந்தது இனமாகும் திராவிட மக்களுடைய நீண்ட கால வரலாற்றின் போக்கில் திராவிட மக்கள் ஆரிய பிராமணர்களால் திட்டமிட்டு ஒடுக்கப்பட்டதாக அச்சொற்பொழிவுகளில் விவாதிக்கப்பட்டன சுயமரியாதை இயக்கம் பிராமணர் அல்லாத இந்துக்களின் நலன்களுக்காக மட்டுமல்லாமல் இஸ்லாமியர்களின் நலனுக்காகவும் போராடியது இஸ்லாமின் மேன்மை மிகுந்த கோட்பாடுகளான சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை சுயமரியாதை இயக்கம் பாராட்டியது இந்து சமூ சமூகத்தின் ஒடுக்கப்பட்ட பிரிவுகளைச் சேர்ந்த மக்கள் இஸ்லாத்தில் இணைவதன் மூலம் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் அடைகிறார்கள் என்று கருதியது முஸ்லிம் உயர்குடியினர் தமிழ்நாட்டு முஸ்லிம்களை திராவிடர்களாகவே கருதினர் இருந்தபோதிலும் போதிலும் முஸ்லிம் பெண்கள் பர்தா அணிவது போன்ற சில பழக்கங்களை பெரியார் விமர்சனம் செய்ய தயங்கவில்லை அடுத்தது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க நீதி கட்சி தனது நோக்கங்களை கோடிட்டு காட்டி பிராமணர் அல்லாதோரின் அறி அறிக்கையை வெளியிட்டது அவை அரசு பணியிடங்களில் பிராமணர் பிராமணர் அல்லாதவர்களுக்கு இடஒதுக்கீடு மற்றும் பிரதிநிதித்துவம் அமைப்புகளில் இடஒதுக்கீடு என்பனவாகும் ஸோ என்னென்னா நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து தனது நோக்கங்கள் நோக்கங்கள் போது நம்மளுடைய எய்ம்ஸ் இல்லை அப்படின்னா அப்ஜெக்டிவ்ஸ் அதுதான் வந்து நோக்கங்கள் ஸோ அதை வந்து கோடிட்டு காட்டி அவுட்லைன் பண்ணியிருக்காங்க ஸோ என் அதை அவுட்லைன் பண்ணி நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ வாஸ் ரிலீஸ்ட் அவுட்லைனிங் ஜஸ்டிஸ் பார்ட்டிஸ் அப்ஜெக்டிவ்ஸ் ஸோ வைஸ் அப்படிங்கும்போது அவை அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா அரசு பணி பணியிடங்களில் வந்து பிராமணர் அல்லாதவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு பண்ணணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரதிநிதித்துவ அமைப்புகளில் இடஒதுக்கீடு ஸோ இதில் காமனாக இருக்கிறது என்னென்னா இடஒதுக்கீடு அப்போது ரிசர்வேஷன் ஆஃப் ஜாப்ஸ் ஃபார் நான் பிராமின்ஸ் ஸோ நான் பிராமின்ஸ்க்கு ரிசர்வேஷன் பண்ணணும் எந்தெந்த இடத்துல அப்படின்னா இன் கவர்மெண்ட் சர்வீஸ் ஸோ அரசு பணியிடங்கள்லையும் அது மட்டும் இல்லாமல் அங்கியும் பாடிஸ் அங்கேயும் வந்து ரிசர்வேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும் அடுத்தது இவ்வமைப்பு தன்னாசி இயக்கத்தை பிராமணர்களின் இயக்கம் என எதிர்த்தது தன்னாட்சி இயக்கம் பிராமணர்களுக்கு அதிக அதிகாரங்களை வழங்கக்கூடும் என அஞ்சியது ஸோ இந்த தன்னாட்சி இயக்கம் அப்படின்னா ஹோம் ரூல் மூமெண்ட் அதுதான் வந்து தன்னாட்சி இயக்கம் ஸோ இந்த இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா இட் அப்போஸ்ட் ஸோ எதிர்த்தது அப்படின்னா இட் அப்போஸ்ட் ஹோம் ரூல் மூமெண்ட் எதனால் அப்படின்னா இது வந்து பிராமணர்களுடைய இயக்கம் அப்படின்னு நினைச்சிருக்கு ஸோ இட் அப்போஸ்ட் ஹோம் ரூல் மூமெண்ட் ஆஃப் பிராமின்ஸ் அண்ட் ஸோ அது மட்டும் இல்லாமல் அஞ்சுன்னு தான் சொல்லியிருக்காங்க எதுக்காக அப்படின்னா அந்த பிராமின்ஸ்க்கு வந்து அவங்க அதிகமான அதிகாரங்கள் கொடுப்பாங்க மோர் பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இது பயந்துருக்கு அண்ட் ஃபியர்டு ஃபியர்டு தட் ஹோம் ரூல் மைட் கிவ் தெம் மோர் பவர் பவர் ஸோ அவங்களுக்கு வந்து அதிகமான அதிகாரங்கள் வழங்கக்கூடும் அப்படின்னு சொல்லி அது பயந்துருக்கு அடுத்தது இது காங்கிரஸையும் பிராமணர்களின் கட்சி என்ன விமர்சித்தது ஸோ விமர்சனம் பண்ணுறதுக்கு பேர் வந்து கிரிட்டிசைஸ் ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்குன்னா காங்கிரஸை வந்து விமர்சனம் பண்ணியிருக்கு இட் ஆல்சோ கிரிட்டிசைஸ்டு த காங்கிரஸ் ஆஸ் அ பார்ட்டி ஆஃப் பிராமின்ஸ் ஸோ இதுவுமே வந்து பிராமணர்களுடைய கட்சி ஸோ ஆஸ் அ பார்ட்டி ஆஃப் பிராமின்ஸ் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்கு பாராளுமன்ற அரசியல் சீர்திருத்தங்கள் குறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் மாண்டகுவின் அறிவிப்பை தொடர்ந்து தமிழ்நாட்டில் அரசியல் விவாதங்கள் தீவிரமடைந்தன ஸோ தீவிரம் அடைஞ்சிருக்கு இல்லையா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இன்டென்சிஃபைடு ஸோ என்னென்னா announcement அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸ் இந்த பார்லிமெண்ட் இன் நைன்டீன் செவன்டீன் political பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ஸ் இன் தமிழ்நாடு அடுத்தது நீதி கட்சி வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை கோரியது ஸோ வகுப்புவாத பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் கோரியது அப்படினா அது வந்து டிமேண்ட் பண்ணிருக்கு அது கேட்டுருக்கு ஸோ Justice Party demanded கோரியது demanded Communal Representation. அடுத்தது சென்னை அரசாங்கம் நீதி கட்சியை ஆதரித்தது ஸோ சென்னை அரசாங்கம் சென்னை கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீதி கட்சியை ஆதரிச்சிருக்கு ஸோ சப்போர்ட் பண்ணியிருக்கு ஸோ மெட்ராஸ் கவர்மெண்ட் சப்போர்ட்டட் த ஜஸ்டிஸ் பார்ட்டி அடுத்தது ஆங்கிலேயரின் ஆட்சி பிராமணர் அல்லாதோர் அல்லாதோரின் முன்னேற்றத்திற்கு துணை புரியும் என நீதி கட்சி நம்பியது ஸோ என்ன அப்படின்னா அந்த இங்கிலீஷ் ரூலை பிரிட்டிஷ் ரூலை வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து நம்பியிருக்கு எதுக்காக அப்படின்னா நான் பிராமின்ஸ்க்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பியிருக்கு ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி பிலீவ்டு ஸோ நம்புறதுக்கு வந்து பிலீவ்டு இங்கிலீஷ் ரூல் வாஸ் கண்டியூசிவ் த டெவலப்மெண்ட் ஆஃப் நான் பிராமின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கண்டியூசிவ் அப்படின்னா சப்போர்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இல்லை அப்படின்னா இன் ஃபேவர் ஆஃப் அதுதான் வந்து கன் கண்ட்யூசிவ் ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி பிலீவ்டு இங்கிலீஷ் ரூல் இட் உட் சப்போர்ட் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஸோ இந்த கண்டிசிவ் பதிலாக நம்ம வந்து சப்போர்ட்னு எழுதிக்கலாம் அடுத்தது நைன்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சட்டம் பிராமணர் அல்லோதர்களுக்கு தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்கியது ஸோ ஆக்ட் ஆஃப் ஆஃப் நைன்டீன் நைன்டீன் ரிசர்வேஷன் சீட்ஸ் இந்நடவடிக்கையை காங்கிரஸ் கட்சி விமர்சனம் செய்தது விமர்சனம் செய்ததுன்னு என்ன கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ இட் த மோ கிரிட்டிசைஸ்டு பை காங்கிரஸ் ஸோ காங்கிரஸ்னால கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் நீதி கட்சியால் இது வரவேற்கப்பட்டது பட் வெல்கம்டு பை ஜஸ்டிஸ் பார்ட்டி அடுத்தது செகண்ட் கொஷின் பின் காலனி ஆதிக்க பெண்ணிய மேற்கத்திய பெண்ணிய இயக்கங்களின் கருத்துக்களை எதிர்க்கிறது ஸோ இந்த பின் காலனி அப்படிங்கிறது போஸ்ட் காலனியல் ஃபெமினிசம் ஸோ இது வந்து எதிர்க்குதுன்னா அப்போஸ் பண்ணுது எதை அப்படின்னா மேற்கத்திய பெண் இயக்கங்களுடைய கருத்துக்களை ஸோ ஐடியாஸ் ஆஃப் கருத்துக்கள் ஐடியாஸ் ஆஃப் மேற்கத்திய பெண்ணியங்கிறது வெஸ்டர்ன் ஃபெமினிஸ்ட் இயக்கம் மூமெண்ட் ஸோ இவங்கள வந்து அப்போஸ் பண்ணியிருக்கு அவர்களின் அனுபவங்களை உலகம் முழுவதும் உள்ள பெண்களின் அனுபவம் என்று சித்தரிப்பதை இது எதிர்க்கிறது ஸோ எதிர்க்கிறதா ஸோ இட் அப்போசஸ் சித்தரிப்பது வந்து போர்ட்ரேயிங் ஸோ போர்ட்ரேயிங் தேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் விமன் அரவுண்ட் த வேர்ல்ட் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் தான் வந்து விமன் விமன் சேம் ஆர் நாட் ஸோ உலகம் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஒரே மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வர்க்கம் இனம் மதம் நாடு போன்ற காரணிகளால் பெண்களின் இடையே பல வேறுபாடுகள் உள்ளன ஸோ தெர் ஆர் மெனி டிஃபரன்சஸ் பிட்வீன் விமன் ஸோ இங்கே பிட்வீன் வரக்கூடாது விமன் டியூ டு ஃபேக்டர்ஸ் லைக் என்னென்ன அப்படின்னா கிளாஸ் ரேஸ் ரிலிீஜன் இன் த கண்ட்ரி அடுத்தது மேற்கத்திய பெண்ணிய கருத்துக்கள் உலகின் பிற பகுதிகளில் உள்ள பெண்களின் நிலையை பிரதிபலிப்பது இல்லை ஸோ வெஸ்டர்ன் ஃபெமனிஸ்ட் ஐடியாஸ் பிரதிபலிப்பது இல்லை ஸோ இட் டு நாட் ரிஃப்ளெக்ட் த ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் இன் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அடுத்து பாருங்கள் ஆசியா ஆப்பிரிக்க பெண்கள் மேற்கத்திய காலனி ஆதிக்கத்தால் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளன ஸோ ஏஷியன் ஆப்பிரிக்கன் விமன் ஆர் largely oppressed by western colonial domination மேற்கத்திய பெண்ணியவாதிகள் காலனி ஆதிக்கத்தை சந்திக்காததால் அதனை கவனிக்க தவறுகிறார்கள் so western feminist they failed to notice the fact that they have never met colonial domination அடுத்தது ஆப்பிரிக்க கண்டத்தினை பெண்கள் இனவாதம் அடிமை முறை கட்டாய குடியேற்றம் போன்ற சாதனைகளை சந்தித்தனர் மேற்கத்திய பெண்கள் இவைகளை சந்திக்கவில்லை ஸோ இவங்க என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா இனவாதம் அடிமை முறைங்கிறது ஸ்லேவரி கட்டாய குடியேற்றம்னா ஃபோர்ஸ்ட் மைக்ரேஷன் அண்ட் நியூமரஸ் ரிபல்ஸ் ஸோ இது வந்து மேற்கத்திய பெண்களை வந்து சந்திக்கவே கிடையாது ஸோ இட் மேக் டிஃப்ரெண்ட் வெஸ்டர்ன் விமென் அடுத்தது மேற்கத்திய பெண்ணியவாதம் தங்களை படித்த அரசியல் விழிப்புணர்வு உள்ள நவீன சக்தி பெற்ற பெண்களாக கருதுகிறது வெஸ்டர்ன் ஃபெமனிஸ்ட் கன்சிடர்ஸ் இட் செல்ஃப் அத தனக்கு தானே கருதிருக்கு கன்சிடர் இட் செல்ஃப் டு பி எஜுகேட்டட் பொலிட்டிக்கலி கான்சியஸ் மாடர்ன் எம்பவர்டு விமன் அடுத்தது ஆசிய ஆப்பிரிக்க பெண்களை அதிகாரம் இல்லாத விழிப்புணர்வு இல்லாத செயலாற்ற இனமாக கருதுகிறது இது ஒரு தவறான தவறான அணுகுமுறை ஆகும் ஸோ அது என்ன கன்சிடர் பண்ணியிருக்கேன்னா ஏஷியன் அண்ட் ஆப்ரிக்கன் விமனஸ் பவர்லெஸ் அன்னவர் அண்ட் ரேஸ் ஸோ இது வந்து ஒரு தவறான அணுகுமுறை கைடட் அப்ரோச் ஆசிய ஆப்பிரிக்க பெண்கள் காலனி ஆதிக்கம் ஆண் ஆதிக்கம் என்ற இரண்டு சுரண்டல் சக்திகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஸோ பாதிக்கப்பட்டுள்ளனர் தே ஆர் அஃபக்டெட் பை டூ எக்ஸ்பிளாய்டிவ் ஃபோர்ஸஸ் என்னென்ன அப்படின்னா காலனியல் டாமினேஷன் அண்ட் பேட்ரியார்கி இவ்வாறு பின் காலனிய பெண்ணியம் மேற்கத்திய காலனி ஆதிக்கத்தை விமர்சிக்கிறது தஸ் போஸ்ட் காலனியல் ஃபெமனிசம் கிரிட்டிசைஸ் வெஸ்டர்ன் காலனியல் டாமினேஷன் மேலும் ஆசியா ஆப்பிரிக்க நாடுகளின் அரசியல் சிந்தனைகளில் பெண்கள் சந்திக்கும் தனிப்பட்ட பிரச்சனைகள் பற்றி கவனம் செலுத்துவது இல்லை என்றும் பின் காலனிய பெண்ணியம் கூறுகிறது மேலும்னா மோரோவர் ஸோ போஸ்ட் கொலோனியல் ஃபெமினிசம் க்ளைம்ஸ் தட் த பொலிட்டிக்கல் திங்கிங் ஆஃப் ஏஷியன் அண்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் டஸ் நாட் ஃபோகஸ் ஆன் த பர்ஸ்னல் ப்ராப்ளம்ஸ் தட் விமன் ஃபேஸ் அடுத்தது ப்ரிசிஸ் ரைட்டிங் மூன்றில் ஒரு பங்காக சுருக்குங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ இதனோட பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இது டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் கொடுக்கணும் இதுக்கு ஒரு நல்ல தலைப்பும் நீங்கள் கொடுத்துருக்கணும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதனோட ஆன்சர்ஸ் முடிஞ்சிருச்சு இதனோட பிடிஎஃப் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கங்க ஸோ நெக்ஸ்ட் வீக் என்ன படிக்கணும்னு சொல்கிறேன் செவன்த் வீக்கான டெஸ்ட் போர்ஷன் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் அட்வான்ஸ் தமிழ் புக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூனிட் த்ரீ பார்க்கணும் அதே போல் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் புக்லேயும் பார்க்கணும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் Thank you. Thanks for watching.